பாசானின் மாடுகளே, சமாரியாவின் மலைகளிலுள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தரித்திரரை ஒடுக்கி, எளியவர்களை நொறுக்கி, அவர்களுடைய எஜமான்களை நோக்கி, நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துறடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன்பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரமனைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருகப் பண்ணி, காலைதோறும் உங்கள் பலிகளையும் மூன்றாம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி, புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி, உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தரித்திரரை ஒடுக்குகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும். விக்கிரக ஆராதனைக்காரர்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாம் செய்கிற பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு தண்டனை கொடுக்கப்படும். பாவம் செய்கிறவர்கள் தங்களுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பையும் நினைத்து பார்க்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை விரிவாக சொல்லுகிறார். அவர்கள் பாசானின் மாடுகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இவை உயர்ந்த ஜாதி மாடுகள். இவை உருவத்தில் பெரியதாகவும் அதிக பலமுள்ளதாகவும் இருக்கும். இவை சமாரியாவின் மலைகளின் மீது மேய்ந்து கொளுத்திருக்கும். ஆமோஸ் ஒரு மேய்ப்பர், ஆகையினால் அவருடைய வார்த்தைகளில் மேய்ப்பர்கள் பயன்படுத்தும் வாக்கியங்கள் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் தரித்திரரை ஒடுக்குகிற ஐஸ்வர்யவான்களை பாசானின் மாடுகள் என்று ஆமோஸ் சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான்கள் தரித்திரரை ஒடுக்கி ஆடம்பரமாய் ஜீவிக்கிறார்கள். எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள். அவர்கள் யாருடைய புத்திமதிகளையும் கேட்க மாட்டார்கள். பாசானின் மாடுகளும் இவர்களைப் போலவே சமாரியாவின் மலைகளில் கட்டுப்பாடு இல்லாமல் அலைந்து திரியும். விளைச்சல் நிலங்களில் பாதுகாப்புக்காக வேலிகள் போட்டு அடைத்திருப்பார்கள். பாசானின் மாடுகளோ அந்த வேலிகளை உடைத்துக் கொண்டு விளைச்சல் நிலங்களுக்கு உள்ளே போய் மேயும். தனக்கு அருகாமையில் சிறிய மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தால் பாசானின் மாடு அதை முட்டி துரத்திவிடும். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்கள் தரித்திரரை ஒடுக்கி அநியாயமாய் பணம் சம்பாதித்து சமாரியாவின் மலைகளிலே மாரிகாலத்து வீடுகளையும் கோடைகாலத்து வீடுகளையும் கட்டியிருக்கிறார்கள். இவர்கள் சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளைப் போல பிறருக்கு தீங்கு செய்கிறவர்கள். இஸ்ரவேலில் உள்ள ஐஸ்வர்யவான்கள் தரித்திரரை ஒடுக்குகிறார்கள், எளியவர்களை நொறுக்குகிறார்கள், அவர்களிடத்தில் உள்ள பணத்தையும் அவர்களுடைய இரத்தத்தையும் உறிஞ்சி குடித்து விடுகிறார்கள். தரித்திரரை ஒடுக்கும் போதும் எளியவர்களை நொறுக்கும் போதும் ஐஸ்வர்யவான்கள் எல்லோரும் கூட்டாக ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். தரித்திரருடைய எஜமான்களை நோக்கி, நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று ஐஸ்வர்யவான்கள் சொல்லுகிறார்கள். தரித்திரரின் எஜமான்கள் ஏற்கனவே அவர்களை ஒடுக்கி அவர்களிடத்தில் உள்ள சொத்துக்களை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை ஒடுக்குவதனாலும் நொறுக்குவதனாலும் அவர்களுடைய எஜமான்களுக்கு கொள்ளை லாபம் கிடைத்திருக்கிறது. தரித்திரரை ஒடுக்குகிற ஐஸ்வர்யவான்களோ தரித்திரருடைய எஜமான்களோடு அவர்களுடைய பாவங்களில் பங்காளிகளாய் இருக்கிறார்கள். எஜமான்களுடைய லாபத்தில் ஐஸ்வர்யவான்கள் பங்கு பெற விரும்புகிறார்கள். தங்களுக்கு குடிக்கும்படி கொடுத்தால் தங்களால் தரித்திரரின் எஜமான்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஐஸ்வர்யவான்களும் தரித்திரரின் எஜமான்களும் தரித்திரரை ஒடுக்குவதிலும் எளியவர்களை நொறுக்குவதிலும் கூட்டாளிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு தரித்திரரை மொத்தமாய் ஒதுக்கி விடுகிறார்கள். தங்கள் எஜமான்களுக்கு விரோதமாக தரித்திரர்கள் குற்றம் சொன்னாலும் ஐஸ்வர்யவான்கள் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு செவி கொடுப்பதில்லை. தரித்திரரை ஒடுக்குகிறவர்கள் மீதும் எளியவர்களை நொறுக்குகிறவர்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துரடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன்பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார்.
கர்த்தர் அசீரியருடைய சேனையை இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக அனுப்புவார். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் மீது தங்கள் வலைகளை வீசி அவர்கள் எல்லோரையும் சிறைப்பிடித்துக் கொள்வார்கள். இஸ்ரவேல் புத்திரரை திரடுகளாலும் அவர்களுடைய பின் சந்ததியை மீன்பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்துக்கொண்டு போவார்கள். மீன் பிடிக்கிறவர்கள் மீனை பிடித்து அதை தண்ணீரில் இருந்து வெளியேற்றுவது போல அசீரியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை பிடித்து அவர்களை இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து வெளியேற்றுவார்கள். மீனவர்கள் மீனை பிடித்தாலும் ஒரு சில மீன்கள் வலையில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்யும். அதுபோலவே இஸ்ரவேல் புத்திரரில் சிலர் அசீரியருடைய சேனையின் கட்டுப்பாட்டில் இருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்வார்கள். நகரத்தின் வாசலில் தங்களுக்கு எதிரான திறப்புகளின் வழியாய் புறப்பட்டு ஓடிப்போவார்கள். இஸ்ரவேலின் ஐஸ்வர்யவான்கள் சமாரியாவின் மலைகளில் பாசானின் மாடுகளைப் போல கொழுத்து அலைந்து திரிந்தார்கள். தங்களுக்கு முன்பாக புல்லை மேய்கிற சிறிய மாடுகளை முட்டி தள்ளி துரத்தினார்கள். இப்போதோ பாசானின் மாடுகளைப் போல கொழுத்திருக்கிற ஐஸ்வர்யவான்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். தரித்திரரை ஒடுக்கினவர்களை அசீரியர்கள் ஒடுக்குகிறார்கள். எளியவர்களை நொறுக்கினவர்களை அசீரியர்கள் நொறுக்கி போடுகிறார்கள். அசீரியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை சிறைப்பிடிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவனும் அரமனைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு ஓடிப்போவான். இந்த வாக்கியத்திற்கு ஒவ்வொருவனும் தங்களை அரமனையில் எரிந்து போடுவான் என்றும் ஒவ்வொருவனும் தாங்கள் சுமந்து கொண்டு போகும் தங்களுடைய பிள்ளைகளை அரமனையில் எரிந்து போடுவான் என்றும் வேத பண்டிதர்கள் பொருள் சொல்லுகிறார்கள். அசீரியர்கள் இஸ்ரவேல் ராஜாவினுடைய அரமனைக்குள் பிரவேசித்து அரமனையை கொள்ளையிடுவார்கள். அரமனையில் உள்ளவர்களை பட்டயத்தினால் சங்காரம் பண்ணுவார்கள். பட்டயத்திற்கு தப்பினவர்களை தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போவார்கள். தரித்திரரை ஒடுக்குகிறவர்கள் மீதும் எளியவர்களை நொறுக்குகிறவர்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை பற்றி சொல்லும் போது அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறார். கர்த்தருடைய மகிமைக்காகவே துன்மார்க்கர் தண்டிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். அவர்கள் அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களிடம், பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற இந்த வாக்கியம் வஞ்சக புகழ்ச்சி அணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் போகிற பாவமான பாதையில் தொடர்ந்து போகட்டும் என்றும் அவர்கள் தங்களுடைய துரோகத்தை பெருக பண்ணட்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். காலைதோறும் உங்கள் பலிகளையும் மூன்றாம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் என்றும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு பிரியமானதை செய்கிறார்கள். விக்கிரகங்களை ஆராதனை செய்து தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த நியமங்களை விக்கிரக ஆராதனையில் பயன்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் காலைதோறும் பெத்தேலிலே பலிகளை செலுத்துகிறார்கள். எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு பலிபீடம் இருக்கிறது. அங்கே இஸ்ரவேல் புத்திரர் காலைதோறும் தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும். ஆனால் அவர்களோ எருசலேமில் பலி செலுத்தாமல் பெத்தேலுக்கு போய் பலி செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெத்தேலிலே ஒரு பொன் கன்றுக்குட்டியை நிறுவி இருக்கிறார்கள். அதற்கு ஒரு பலிபீடத்தையும் கட்டி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெத்தேலுக்கு போய் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். விக்கிரகத்தின் பலிபீடத்திலே பலிகளை செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு தூபம் காட்டுவதற்கு பதிலாக அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்கு பதிலாக விக்கிரகங்களுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்கள். இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் இருதயம் இருளடைந்திருக்கிறது. அவர்கள் மதியீனமான காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் பொய்யை நம்பி மாயையான காரியங்களை செய்கிறார்கள். தங்களுடைய அக்கிரமங்களையும் துரோகங்களையும் பெருக பண்ணுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து, நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். பாசான் சமாரியாவின் மலைகளில் உள்ளது.
இஸ்ரவேல் புத்திரர் பாசானின் மாடுகளுக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறார்கள். சமாரியாவில் உள்ள அலங்கங்களில் சத்துருக்கள் திறப்புகளை உண்டாக்கி இருக்கிறார்கள். அந்த திறப்புகளின் வழியாக இஸ்ரவேல் புத்திரர் தப்பித்து போவார்கள். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துரடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன்பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்துக்கொண்டு போகும் நாட்கள் வரும். நீங்கள் ஒவ்வொருவனும் அரமனைக்குள் எரியப்படுவீர்கள். ஒவ்வொருவனும் தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள். இஸ்ரவேலே, நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இஸ்ரவேலின் பாவங்கள். தரித்திரரை ஒடுக்குகிறார்கள், எளியவர்களை நொறுக்குகிறார்கள், குடித்து வெறித்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தார் அந்நிய தேசத்தின் சிறையிருப்புக்கு உட்பட்டு போகும் நாட்கள் வரும். புறஜாதி தேசத்தார் தங்களுடைய சிறை கைதிகளின் உதடுகளில் இரும்பு வளையங்களையும் தூண்டில் வளையங்களையும் போட்டு அவர்களை இழுத்துச் செல்வது வழக்கம். சில தேசங்களில் கைதிகளுடைய மூக்குகளில் கொக்கிகளை போட்டு இழுத்துச் செல்வார்கள். நகரத்தின் அலங்கங்களில் சத்துருக்கள் திறப்பை உண்டாக்கி இருக்கிறார்கள். இதன் வழியாக மாடுகள் போவதைப் போல இஸ்ரவேல் புத்திரர் தப்பித்து போவார்கள். பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள் என்பது எதிர்பொருள் கொள்ள வேண்டிய சொற்றொடராகும். தங்களுடைய துரோகத்தில் இவர்கள் தொடர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுவது போல இந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் துரோகம் பண்ணக்கூடாது என்பதே இதன் மெய்யான பொருளாகும். இஸ்ரவேல் புத்திரர் அதிகமாக பாவம் செய்தால் அவர்கள் மீது ஆக்கினை தீர்ப்பு அதிகரிக்கும்.